வந்து அதாவது 113வது துஆ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாதி ஷயாதீனி வ அய்யஹ்துரூன் அப்படின்னு வரக்கூடிய இந்த துஆ, அதாவது திருமிதியில் வரக்கூடிய துவா 3528 இலக்கத்தில் வருகிறது. இந்த செய்தி பலகீனமான துவா, சரியா? 3528 இலக்கத்தில் வருகிறது. இரவில் யாராவது திடுக்கிட்டால் இந்த துவாவை என்ன செய்யட்டும், ஓதட்டும் என்று வருகிறது. அதில் கடைசியில் எப்படி வருதுண்டா, இந்த துவாவை அப்துல்லா இபின் அம்ர் அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னோட வயது வராத பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டி களத்தில் தொங்க விட்டுருவார். சரியா? கட்டி ஓத எப்படி கட்டி தளத்தை தொங்க விட்டுவார். எதுக்கு? இதுக்கு ஆதாரமாக காட்டுவாங்க. இதைத்தான் எதுக்கு? தாயத்துக்கு ஆதாரமாக இதைத்தான் என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. சரி, அவர் தொங்க விட்டார்னாலும் துவாவை தான் தொங்க விட்டார். யாருக்கு தொங்க விட்டார்? வயது வராத பிள்ளைக்கு. நீ அக்கா தொங்க விடுறாய், சரியான வச்சுக்கிட்டா கூட வயது வராத பிள்ளைக்கு பாடமாகட்டும் தொங்க விட்டிக்கலாம். நீ சொல்ல மாதிரி சுருட்டியாக தொங்க விட்டுருப்பாங்க, பார்க்குற மாதிரி தொங்க விட்டுருப்பாரு, விளங்கிட்டா? நீ ஏன் இந்த தாயத்து மாதிரி நடத்த முடியல? அடுத்த வயது வந்த பிள்ளைக்கு தொங்க விட மாட்டார், அதான் அர்த்தம். நீ தாயத்தை எல்லாருக்கும் தொங்க விடலாம்னு சொல்கிறாய், சரியான வச்சுக்கண்டா. ஆனால் இந்த ஹதீஸ் என்னது, லைஃபான செய்தி. 3528 இலக்கம். இதில் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் அப்படின்றவர் வரார். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்றவர் வரார். இவர் முதல்லிஸ், அதே நேரம் பலகீனமானவர். அதாவது அண்ணா செஞ்சு அறிவிச்சா ஏற்றுக்கொள்ள முடியாது, அதே நேரம் பலகீனமானவர். இதற்கு வேறு சில ரூட்டுகள் உண்டு, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரூட்.